ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ், இது பாருங்க. இது வந்து ஒரு மினி பட்ஜெட் சோலார் யூபிஎஸ் பேட்டரி அந்த செட்டப். ஏற்கனவே நான் வந்து நேற்றைக்கு இதை வந்து நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தோம். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்ததில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆகாமல் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். எதுக்காக இதை சொல்லணும்னா, நேற்றுக்கு தான் இதனுடைய வீடியோ நான் போட்டேன். மறுபடியும் வந்து நிறைய உங்களில் நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு நான் விடை தரப்போகிறேன். அதனால் நீங்கள் வந்து முதலிருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆகாமல் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய லீடு இதில் கிடைக்கும், ரைட்டா? சரி, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு, இதை வந்து ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ், நம்ம எங்கேயாவது கிராமத்தில் ஒரு 3 சென்ட் 4 சென்ட்னெல்லாம் வாங்கி போட்டிருப்போம். ஸோ ஒரு ஃபென்சிங் போட்டிருப்போம், அதில் ஏதாவது ஒரு சின்ன கார்டன் இல்லை வந்து ஒரு கோழிப்பண்ணை அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம வந்து செட் பண்ணும்போது நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல பட்ஜெட், உங்களுக்கு 4700 வரும். உங்களுக்கு ரெண்டு பல்பு தரல, இந்த ரெண்டு பல்பு நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து ஹோல் நைட்டு வந்து உங்களுக்கு இதனுடைய பவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நேற்றுக்கு நான் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, ஈவினிங் ஒரு 6:30 நீங்கள் போய் ஆன் பண்ணிக்கிங்க, மார்னிங் 6:30 நீங்கள் போய் ஆஃப் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது அதை எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, வீடு இங்கே இருக்குது, இந்த வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அந்த இடம் இருக்குது, அந்த ஃபென்சிங் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன், எலக்ட்ரிசிட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த செக்மெண்ட்டுக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, டெய்லி நான் 6:30 போய் ஆன் பண்ணணும், மார்னிங் 6:30 நான் ஆஃப் பண்ணணுமா? இது எப்படி சாத்தியம்? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இப்படி ஒருத்தர் வந்து டெய்லி அதை நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சில பணிகள் இருக்கும், ஒரு அத்தியாவசிய தேவை வந்துடும், வெளியே போயிடலாம், வெளியூருக்கு போயிடலாம், இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது போய் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கரெக்ட், நல்ல கேள்வி. அதுக்கும் ஒரு விடை இருக்குது. இப்போ இது வந்து 2:30, இப்போ யூபிஎஸ்லேருந்து வரக்கூடியது வந்து 2:30, அந்த 2:30 வோல்ட்டில் தான் அந்த ரெண்டு பல்புமே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த 2:30 வோல்ட் பல்பை வந்து உங்களுக்கு வந்து ஒரு போட்டோசெல் போட்டு உங்களுக்கு மார்னிங் 6:30 ஆஃப் ஆகிற மாதிரியும், ஈவினிங் 6:30 அதுவே ஆன் ஆகிற மாதிரியும் செஞ்சு தர முடியும். புரியுதா உங்களுக்கு? இந்த பல்பு அதாவது யூபிஎஸோட அவுட்புட்டில் 2:30 வருது, அந்த 2:30 வந்து ஒரு சின்ன செட்டப் உங்களுக்கு நான் செஞ்சு தர்றேன். அந்த செஞ்சு தரும்போது ஒரு போட்டோசெல் செட்டப், அந்த செட்டப்பில் ஈவினிங் 6:30 இந்த பல்பு ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆயிரும், மார்னிங் 6:30 இந்த பல்பு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் போய் மேனுவலாக அதை ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணுங்கிற தேவை இல்லை அப்படிங்கிறதுக்காக கஸ்டமராகி நீங்கள் வந்து ஒரு 10 பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இன்றைக்கு நேற்றுக்கு நான் போட்ட வீடியோவில் ஒரு 10 பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி நான் வந்து மேனுவலாக வந்து டெய்லி போய் ஆன் பண்ணி டெய்லி போய் ஆஃப் பண்ணி அது வந்து சாத்தியம் கிடையாது, வேற யாரையும் டிபெண்ட் பண்ணவும் முடியாது, ஆட்டோமேட்டிக்காக செய்கிற மாதிரி ஏதாவது பாசிபிள் இருக்காங்கன்ட்டு. அதுக்காக தான் நேற்றுக்கு உள்ள அதே வீடியோவை மறுபடியும் எடுத்து உங்களுக்கு நான் வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எனி டைம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிட்டி தருவேன். இது வந்து என்னுடைய ரேட்டு பாருங்கள், அருமையான ரேட்டு. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம். 4700 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பல்பு, ஒயரு, பேனலு, பேட்டரி, யூபிஎஸ் இந்த செட்டப் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி விட்டுறேன், உங்களுக்கு 1 இயர் வாரண்டி தரேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கஸ்டமருக்கு கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் செஞ்சு நம்ம ரெடி பண்ணி தரோம், வாரண்டி கொடுக்குறோம். ஆஃப்டர் வாரண்டி என்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம வந்து உங்களுக்கு சர்வீஸ் பார்த்து கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல அவைலபிலிட்டி இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போங்க, எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸோட ஹோம் பேஜுக்கு போங்க. டெய்லி 2 வீடியோ, அதாவது பிக் ஷார்ட்ஸ் அண்ட் ஷார்ட் ஷார்ட்ஸ், ரெண்டுமே டெய்லி ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு கன்னடை பற்றி புதுசாக நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள், பிடிச்ச விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு சந்திப்போம் இனிய வீடியோவோட. நன்றி, வணக்கம்.